வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் பொதுவாக இப்போ பாலாஜியோட வார்த்தைகளை தான் நான் அலோவ் பண்ணேன். எங்க பாலாஜி? இதோ இங்கே இருக்கார் மேம். உங்கள் ஸ்பீச்சை பக்கத்தில் இருந்து கேட்கணுன்ற இருக்காரு. இன்னைக்கு என்ன தெரியுமா, இது இந்த பிள்ளை என் தம்பி மாதிரி. நான் என்ன வேணாலும் தெரியும், திடீர்னு பயங்கர டென்ஷனாக ஊர்வசி இங்கே வாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி மர கழிஞ்சிடுச்சு அந்த பயலுக்கு. மைக்கு கையில் கிடச்சா மொத்ததோ இதோ மைக்கு கை. ரொம்ப அநியாயமா பேசுறீங்க மேம். ஊர்வசின்னு சொல்லியிருக்கேன், ஆனால் எங்கள் வாடின்னு உங்களை சொன்னதே உங்களுக்கு தெரியாதுன்னு தான் நினச்சிருந்தேன். இத்தனை நாள் என்னை நான் தேடி தேடி உன்னிடம் கண்டு கொண்டேங்கிற மாதிரி என்னுடைய வேல்யூ உங்கள் வேல்யூ உங்களுக்கு தெரியல மேடம். ஏன் மேடம் நீங்கள் இப்படி இருக்கீங்க? ஃபங்க்ஷன் வரமாட்டேன்ருக்கேன். ஏன் மேடம் அதில் இன்டர்வியூ கொடுக்க? இப்படியே என்னை பற்றி என்னுடைய வேல்யூவை அப்படி அடிக்கடி ஞாபகப்படுத்துகிற ஒரு ஃபேமிலி பர்சன், அது ரொம்ப ரேர் இல்லைங்களா? அதாவது உரிமையோட என்ன மேடம் இப்படி இருக்கீங்க? உங்களுக்கு என்ன தெரியும் உங்களை பற்றி? நீங்கள் அப்படி இருக்க அப்படியாப்பா இல்லைப்பா, அந்த ஷூட்டிங்லேருந்து ஃபங்க்ஷன் ஏன்ப்பா வரும்? ஐயோ நீங்கள் வாங்கலே மேடம், உங்களை பார்க்கணும். இப்போ இந்த இதுக்கு கூட நான் கேரளாவில் ஷூட்டிங்லேருந்து ரிஸ்க் எடுத்து தான் வந்தேன். ஏன்னா ஒரு பயங்கர ரெயின், அங்கே ஷூட்டிங் நடக்காமல் இருக்குது. தம்பி ஏன்பா நீங்கள் இவ்வளோ பேர் இருக்கீங்க, நான் வரணுமா? மேடம் நீங்கள் வர்றீங்க, இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வரல, அப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். நீங்கள் வேஸ்ட்டு மேடம். அப்புறம் அந்த டென்ஷனில் என்ன பேசுறதுன்னு தெரியாது. இதுக்கு கண்ணா பின்னான்னு பேசிடும் வச்சதுக்கப்புறம் நான் இது என்ன பேசுகிறாங்க. அண்ட் ரொம்ப இதயத்துக்குள்ளார இருந்து, மேம் உங்களுக்கு உங்களை பிராண்ட் பண்ணிக்க தெரியல, உங்களுக்கு ஒரு டைட்டில் வைக்கணுங்கிறது தெரியல, அதை கொடுத்தாலும் அந்த டைட்டிலை பற்றி நீங்கள் ஞாபகப்படுத்த மாட்டேங்கிறீங்க. ஸோ சமீபத்தில் விகடன் வந்து 2020 எஸ்பெஷலி ஃபார் மூக்குத்தி அம்மன் எவர் கிரீன் ஸ்டார்னு நீங்கள் போடுங்க மேடம். விகடனுடைய சரித்திரத்தில் நாங்கள் உங்களுக்கு ஒரு ஸ்டார் பட்டம் கொடுக்குறோம், நீங்கள் போடுங்க. சரிங்க, ஒரே ஒரு ஷீல்டு தான் பண்ணாங்க, அது ஒரு ஷீல்டு எனக்கு வீட்டில் கொண்டு வந்து கொடுத்தாங்க. 2020 கோவிட்ல அந்த ஃபங்க்ஷன் நடத்தலை அவங்க, மறந்துடுவேன். அப்புறம் நான் சொன்னேன், பாலாஜி எல்லா படத்துக்கும் மறந்துட்டேப்பா, நீ இதாவது நீ போடு இல்லைன்னா அவங்க வருத்தப்படுவாங்க. ஐயோ இது வேற இடத்துல இருந்தால் அதுவே இப்போ எல்லா இடத்துலையும் பரப்பி இருப்பாங்களே, என்ன மேம் நீங்கள் வேஸ்ட்டாக இருக்கீங்க. ஸோ எனக்கு உரிமையோடு பேசுகிறதுனால எனக்கு நோ சொல்லவே முடியாது. படங்களுடைய பல ஃபார்மாலிட்டி பார்க்கும்போது அந்த சூழ்நிலையில் சில இடத்துல முடியாதுப்பா அந்த பேமெண்ட் நம்ம நான் பண்ண மாட்டேன் இப்படிலாம் சொல்லுவேன். மேம் அதை விட்டுருங்க மேம், எனக்காக பண்ணுங்க மேம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பாலாஜிங்கிறது என் குடும்பத்தில் ஒருத்தர், அப்படி தான் என் வீட்டுக்காரருக்கும் என் குழந்தைக்கும் எல்லாருக்குமே. அப்போ இந்த படத்தை பற்றி சொல்லணும்னு சொன்னால், நாங்கள் எல்லாரும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழில் இப்போ பாலாஜி ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலி ஃபிலிம் அந்த ஒரு ஒரு காலத்துக்கு கொண்டு வரும். மூக்குத்தி அம்மன் பார்க்கும்போதும் எல்லோரும் என்கிட்ட சொன்னதும், நான் அந்த கதை கேட்டு அந்த செட்டுக்கு போகும்போதும், ஒரு அம்மா ஒரு மூணு பொண்ணுங்க ஒரு பையன் இதை சுற்றி எடுக்கிறாரே நம்பி எடுக்கிறாரே, எனக்கே சில நேரம் ஒரு டவுட்டு. ஒரு சீன் கூட ஸ்க்ரீன் பேப்பர் எனக்கு காட்டவே இல்லை. மேடம் நீங்கள் வர்றீங்க, நம்மளாம் நீங்கள் நிற்போம், நீங்கள் இப்படி பேசி அந்த மாதிரி தான் வரணுமே, அந்த மாதிரி தான் நீங்கள் பேசுறது. அப்புறம் இவங்கெல்லாம் என்ன, நீங்கள் பேசுகிறது எல்லாம் கரெக்டாக பேசிடுவாங்க. அந்த பொண்ணுங்களை மேம் 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 நீங்கள் பேசுகிறப்ப என்ன பேசணும். ஸோ நான் என்னென்ன அந்த படம் ஃபுல்லாகவே, நான் ஒரு அம்மா, இதுக்கு எல்லாம் என் பசங்க, என் வாயில் என்ன வருதோ இந்த சீன் கண்டதுக்கு நான் பேசுவேன், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எஸ்பெஷலி ரெண்டு சீரியஸ் சீன் இருந்துச்சு, அதில் எழுதவே இல்லை, டயலாக்ஸே எழுதலை. மேடம் இப்படி தான் வரணும், உங்களுக்கு இந்த நாலு பிள்ளைங்க இருக்கும்போது அந்த உங்கள் ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டாரு, அவர் அடிச்சு வச்சு உங்கள் மண்டையெல்லாம் உடச்சிருப்பார், அப்படி வச்சு பேசுங்க. நயன்தாராவை உட்கார வச்சுட்டு எனக்கு பிரேக்குக்கு முன்னாடி எடுக்கிறாரு. என்ன சார் பேசுறதுன்னு ஆரம்பிச்சு எப்படியோ டேக்கில் ஆக்ஷன்ல ஏதோ வந்துச்சு. நயன்தாரா கட்டி ஐயோ என்ன அழுதுட்டாங்க டக்குன்னு அவங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அவருடைய கவுண்டர்ஸ் மற்ற டைலாக்ஸ் எல்லாம். ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்டை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அவ்வளவு நம்பிக்கை அவங்க மேலே வைக்கிறாங்கன்னா ரொம்ப ரேர் அது. இந்த படம் நானும் சத்யராஜாரும் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் பேசிப்போம், பாலாஜி நம்ம என்ன பண்ணணும் கரெக்டாக சொல்கிறாங்க இல்லை, நல்லா கரெக்டாக சொல்கிறாங்க இல்லை. அப்போ சின்ன குழந்த மாதிரி அவர் ஃபீல் ஆகிட்டார். இதில் நான் அவ்வளோ காமெடி பண்ணணுமா பாலு, இது கட்டப்பா கட்டப்பான்னு அப்படி ஆகிட்டார்ல சட்ட நடுவில் பயங்கரமாக இதாகிட்டார். அப்போ திடீர்னு பழைய சத்யராஜை கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்போ அவருக்கு வந்து எந்த மேக்கப்பும் போடாமல் தான் அவர் அழகு. அவர் தனித்தனியாக அந்த கிரீடம் கிரீடம் எல்லாம் எடுத்து வச்சு வேறு ஒரு ஃபிகரில் பார்த்துட்டு கரெக்டாக இருக்கா பாலாஜி அப்படின்னு. அப்புறம் சின்ன சின்னதாக படம், நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும்,
சத்யராஜ் 20 வருஷத்துக்கு முன்னாடி சத்யராஜ் சார் உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு காம்பினேஷன், சீமாக்கா, பழைய ஆர்டிஸ்டுங்களை எல்லாரையுமே அதில் வந்து அவங்க டேலண்ட் உள்ளவங்களை அதை கொண்டு வரணும். அதுக்காக என்ன பண்ணணும் வேணாலும் பண்ணலாம், அவங்க எல்லாம் இருக்கணும், இவங்க இருக்கணும், அவங்க இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சிறந்த உழைப்பாளி விஜய் அழகாக சொன்னார், முயற்சியே மூச்சாக்கிறவன் வந்து முக்கிய புள்ளி ஆகிடுவார்னு. 100% கரெக்ட். ஏன்னா விஜயோட கவிதைகளெல்லாம் நான் படிப்பேன். ஒரு கவிதை படிச்சிருக்கேன் விஜய், நான் அந்த கரெக்டு வார்த்தை சொல்கிறேன்னு தெரியல. ஆடை இல்லாத குமரி குழந்தையை பார்த்து நாளைய அழகியன்னு சொல்கிறத விட ஆடை இல்லாத குமரியை பார்த்து நேற்றைய குழந்தையேன்னு சொல்லக்கூடாதாங்கிற மாதிரி. சூப்பர் லைஃப், எனக்கு ரொம்ப மனசில் நின்ற லைஃப். ஸோ திறமை வாய்ந்தவங்களை தன்னுடைய அன்பாலையும் பண்பாலையும் கொண்டு வரக்கூடிய ஒரு டேலண்ட் பாலாஜிட்டே இருக்கு. அதனால் இந்த படத்துக்கு அடுத்து மேபி இப்போ நான் சொல்கிறேன் ஃப்ராங்கா, ரஜினி சாரை வரைக்கும் வச்சு படம் பண்ணக்கூடிய ஒரு டேலண்ட். ஏன்னா சின்ன குழந்தையிலேருந்து யங்ஸ்டர்ஸ் வரைக்கும் என்ன பண்ணால் ரசிப்பாங்கங்கிறது பாலாஜி தெரியும். அந்த அளவுக்கு வளர்ந்தேன். அதுதான் என்னோடய ஆசை. என் படத்தை பற்றி நானே பெருமையாக பேசியிருக்கக்கூடாது, போர் அடிக்கும். பட் வந்ததில் ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும். சத்யராஜ் சாருக்கும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவ்வளோ ஜோடியாக நான் ஆக்ட் பண்ணுறேன். தம்பி ரொம்ப சந்தோஷம். அப்புறம்னா ரொம்ப நல்ல ஆக்ட்ரஸ், ரொம்ப நல்ல ஆக்ட்ரஸ். சூரலை போற்றில் வந்து ஒரு ஸ்லாங், மதுரை ஸ்லாங் பேசி ஃபஸ்ட்டு வந்து ஈஸியாக, இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்களே சரியாக வருமா இல்லையாங்கிற எந்த பயமும் கிடையாது அந்த பொண்ணுக்கு. இந்த படம் அவளுக்கு செகண்ட் படம்னும் போது, இன்னும் இந்த காம்பினேஷன் போது பாலாஜி ஸ்பாட்டில் இந்த மாதிரி வேட்டி கட்டி அவ்வளோ அமைதியாக நிற்கிறாரு. வெரி சாரி, இப்படி கிடையாது. அதுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு தராசில் இவர், ஒரு தராசில் சரவணும். புரியுதுங்களா? கடக்கடை கடக்கடை பயங்கர டென்ஷன் ஆகிடுவாங்க. ஸோ அவள் கரெக்டாக சொன்னா, சரவணன் சார் அது ஒன்றும் மனசில் வச்சுக்காதீங்க. ஆனால் அடுத்த நிமிஷம் மறந்துடுவாப்பில்ல, அது வேறு விஷயம். ஸோ என்னவாக இருந்தாலும் இந்த மாதிரி படங்கள், அதாவது பட்ஜெட்டில் நிற்கணும், ப்ரொடியூசருக்கு லாபம் வரணும். நம்மெல்லாம் சில நேரம் நைட்டெல்லாம் வச்சு எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு நான் கூட கோச்சுக்குவேன், சண்டை போடுவேன். பட் இவ்வளவு நாள்னு போட்டிருக்கோம், இந்த படம் இந்த பட்ஜெட்டில் இருந்தால் தான் இதுக்கு ஒரு லாபம் வந்தால் ப்ரொடியூசருக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கக்கூடிய ஒரு டைரக்டர். ஸோ அந்த மாதிரி டைரக்டர்ஸ் இருக்கணும். நாளைக்கு நான் ஆக்ட் பண்ணலைனாலும் யார் ஆக்ட் பண்ணாலும் நல்ல சக்ஸஸ் அவருக்கு கொடுக்கணும் நான் வேண்டிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். ஆ, நல்லா இருக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ மேம். இங்கே வந்து நின்றதுக்கு முக்கியமான ரீசன், உண்மையிலேயே ஐ சி யூ லைக் மை மதர். அண்ட் ஒரு இந்தியாவில் top 10 நடிகர்கள் நடிகைகள் எடுத்து அடுத்த லாஸ்ட் 50 வருஷத்தில் வந்திருந்தாங்கன்னா இவங்கள தான் நான் அந்த லிஸ்ட்டில் பெரிய இடத்துல வைப்பேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு டேலண்ட் அவங்க. அவங்களுக்கு சினிமாவில் தெரியாததே கிடையாது. எங்கேயோ எப்போவோ பா விஜய் கவிதை படித்து இன்றைக்கி சொல்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு அவங்க படிப்பாங்க. கேமரா டீட்டெயில்ஸ் தெரியும், அடுத்த ஆக்டர் நடிக்கிறாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், அவங்க என்ன பண்ணோம், டெக்னிக்கலாக கேமராவில் என்ன லென்ஸ் யூஸ் பண்ணும்போது எப்படி நிற்கணும் எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. கமல் சார் ஏதோ ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, நான் வேலை பண்ணதுலேயே இன்டெலிஜென்ட் நடிகை அவங்க தான். அண்ட் 100% இந்த ரெண்டு இடத்துல நான் இது வரைக்கும் இவங்களை மாதிரி ஒருத்தங்களை பார்த்ததே இல்லை, இதுக்கப்புறம் பார்க்க முடியாது. நான் சொன்னேன், அவங்க சொன்னாங்க வந்து, ஏய் ஊர்வசி இங்கே வான் கூடுவாங்க ஏன் அப்படின்னா, அவங்கக்கிட்ட எனக்கு அவ்வளோ உரிமை இருக்குது. இந்த படம் நான் மூக்குத்தி அம்மன் அவங்கக்கிட்ட முதல்ல போய் கேட்கறதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொன்னாங்க, அவங்க டஃப் ஆக்டர் டு ஒர்க், டஃப் ஆக்டர் டு ஒர்க், பார்த்துக்கோங்க பாலாஜி, நயன்தாரா பயங்கர பஞ்சுவலாக இருப்பாங்க, அவங்க டஃப் ஆக்டர்லாம் சொன்னாங்க. பட் உண்மையை சொல்கிறேன், இவங்களோட ஒரு குழந்தை மாதிரி நடிகை கிடையவே கிடையாது. எஸ் சில நாளைக்கு அவங்களுக்கு உடம்பு முடியாது, காலையில் 9 மணிக்கு வரத்துக்கு 10 மணிக்கு தான் வர முடியும் பாலாஜி பரவாயில்லையானுவாங்க, ஆனால் 10 நிமிஷத்தில் அந்த சீனை முடிச்சிருவாங்க. அண்ட் ஒரு ராட்சசி நடிப்பு ராட்சசின்னு சத்யராஜ் சார் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அந்த நடிப்பு ராட்சசி இவரோட பெரிய ஃபேன் இந்த படத்தில் சத்யராஜ் சார் தான். மேம், இதுக்கப்புறம் நான் எந்த படம் எடுத்தாலும் முதல்ல எனக்கு எழுத வருதே உங்களோட கேரக்டர் தான். அண்ட் தேங்க்யூ ஸோ மச், மறுபடியும் எங்கள் கூட நடிச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ வாண்ட் டு தேங்க் யூ இன் திஸ் மூமெண்ட் ஃபார் மேக்கிங் வீட்டில் விசேஷம் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இந்தியாவில் ஒரு பெஸ்ட் நடிகையை கூட்டு வந்து நீனா குப்தா மாதிரி நடிங்க அப்படின்னு எங்களுக்கு சொல்ல வேணாம் அப்படின்றதுனால தான் இந்த படத்தை ஹிந்தி படத்தோட 10 times பெட்டர்னு ஐஸ்வரி கணேஷன் சொன்னாரு. அது மாதிரி மாத்தினதுல உங்க பெரிய பங்கு இருக்கு. தேங்க்யூ, நன்றி மேம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ போனிஜி, தேங்க்யூ, தேங்க்யூ. பிகாஸ் ஸ்ரீதேவி மேம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆக்ட்ரஸ். ஸோ அவங்க இன்னைக்கு இல்லைனாலும் உங்கள் படத்தில் நான் நடிக்கும்போது என்னமோ மனசுக்கு நிறைவே இருக்கேன். ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ. தேங்க்யூ.